சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு தோட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தெரிவித்து தலவாக்கலை பேர்காம் தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் சனிக்கிழமை மேற்படி ஆர்ப்பாட்டம் பேர்காம் தோட்டத்தில் மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைக்கு முன்பாக இடம்பெற்றதில் அத்தோட்டத்தைச் சேர்ந்த சுமார் 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அத்தோட்ட நிர்வாகத்தினால் கவனிக்கப்படாத பல்வேறு விடயங்களை வாசகங்கள் எழுதிய பதாதைகள் ஊடாக வெளிக்கொண்டு வந்து கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்டக்காட்டில் எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லைங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் தோட்டக்காட்டில் ரொம்ப காடாக கிடக்குது, மழையெல்லாம் ரொம்ப பில்லு, ஆம்பளை வச்சு முன்னெல்லாம் சுரண்டி போட்டு பில்லு வெட்டி தான் உரம் போட்டு மறந்து அடிப்பாங்க. இப்போ அந்த சலுகையெல்லாம் இல்லாமல் ஆக்குறாங்க. டாக்கெட் எடுக்கிறதுக்கோசரம் இந்த தூரமாக முன்னேற்றத்துக்கு போகணுங்கிறதுக்கோசரம் தான் எங்களை கொழுந்தடு கொழுந்தடுன்னு சொல்லி ஆம்பளால் பொம்பளால் எல்லாத்தையும் கொழுந்து தான் எடுக்க வைக்கிறாங்கன்னு ஒழிஞ்சு மற்றபடி தோட்டத்துக்கு எந்த சலுகையும் இல்லை, ஆளுகளுக்கும் எந்த சலுகையும் இல்லை. ரோட்டில் நடக்க இயலாது, ரோட்டில் நடந்து எங்களுக்கு கொழுந்து கூட தூக்கிட்டு வர இயலாது. எந்த மலையில் கொழுந்து எடுத்தாலும் நாங்கள் பெக்ட்ரிக்கு தான் நிற்க வரணும். தூரத்து மலையில் கொழுந்து எடுத்தாலும் முன்னெல்லாம் மடுவம் கட்டி மடுவத்தில் தான் நாங்கள் கொழுந்து நிற்போம் மலையில். இப்போ அதெல்லாம் இல்லாமல் அந்த சலுகையெல்லாம் இல்லாமல் ஏண்டவங்களும் இருக்காங்க, ஏழாதவங்களும் இருக்காங்க, நோயாளிகளும் இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை தான். இங்கே எந்த சலுகையும் இல்லை. தோட்டத்தில் மாவு கொடுக்கறது இல்லை டைமுக்கு, அந்த சொன்ன டேட்டுக்கு மாவு கொடுக்கறது இல்லை. தூள் 10ஆம் தேதிக்கு முன்னுக்கு எங்களுக்கு எஸ்டேட்டுக்கு தூள் கொடுப்பாங்க, அந்த தூள் இல்லாமல் ஆக்குறாங்க. டைமுக்கு சம்பளம் போடுறது இல்லை. அட்வான்ஸ் அப்படி 25ஆம் தேதி அட்வான்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் 5-6 மணியை வச்சு உட்காந்துருக்கோம் இங்கே பெரட்டு கடத்தில். எங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு இந்த தோட்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கணும். இந்த தலைவர் மாறு எந்த பிரச்சனை பேசினாலும் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா கதையும் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோன்னா, ஆனால் தூரமாறோ வேலைக்காரவங்களும் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்கிறது இல்லை. கொழுந்து மட்டும்தான் எடுக்க சொல்கிறாங்க. தண்ணி வசதி இல்லை தோட்டத்தில், டொய்லெட் வசதி இல்லை, ஆளுகளுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்க தான் உங்கள்கிட்ட நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு இந்த பேரமுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதன்போது தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலை மூடப்பட்டிருப்பதால் வேறு தோட்டங்களுக்கு அங்கு பறிக்கப்படுகின்ற தேயிலை கொழுந்து கொண்டு செல்லப்படுவதனால் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மறக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை தோட்டத்தின் தேயிலை மலைகள் பராமரிப்பின்றி காடாக காட்சியளிப்பதால் தோட்ட நிர்வாகம் பணிக்கும் தேயிலை ராத்திரை பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் வருமான ரீதியில் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தண்ணி பெற்றோர் மறக்கொண்டே தண்ணி வச்சா தான் பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க. தண்ணி வந்து புள்ளகாம்பராவில் போய் தண்ணி தூக்கிட்டு வந்து பார்க்க இயலாது தானே. அதனால புள்ளகாம்பரா வசதி எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. தோட்டக்காட்டில் நடக்கவே இயலாது. வெறும் பில்லு, ஒரு குழவி குத்துனா நாங்கள் ஒடியா இருந்தா கூட பில்லுல தான் தட்டுப்பட்டு உள்ளணும். மலையில வந்து யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்களா தான் அதை சமாளிச்சு போகணும். கொழுந்து வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய தூரத்து மலையா இருந்தாலும் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வருவோம். 50 கிலோ 60 கிலோ கொழுந்து, அந்த கொழுந்தோட நாங்கள் விழுந்தாலும் எங்களை பார்க்கறதுக்கு அல்ல, நாங்கள் இஷ்டோர் வந்து தான் ஆகணும். கொழுந்து வந்து நிறுத்தா தான் எங்களுக்கு பேரு, இல்லாட்டி பேரும் கொடுக்க மாட்டாங்க. மலையில என்ன நடந்தாலும் எங்களை வந்து பாக்குறதுக்கு யாருமே இல்லை. முக்கால்வாசி எங்களுக்கு தண்ணி எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. இந்த தோட்டத்தில் நாங்கள் தண்ணினால ரொம்ப சீரடிவோம். டைமுக்கு வந்து மலைக்கு இருக்கணும்ன்றாங்க. 8 மணி பிந்திரிச்சு நான் விரட்டுறாங்க மலையிலிருந்து. ஐயாமார் கங்காணிமார் நாங்கள் எதுக்கு முகம் கொடுக்குறோன்னு எங்களுக்கு தெரியாம இருக்குது. அத்துடன் தொழில் ரீதியில் முன்னேற்றம் அடைய பேர்காம் தோட்ட மலைகளை துப்புரவு செய்து அட்டைக்கடி மற்றும் காட்டு மிருகங்களின் தொல்லையிலிருந்து தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்.